ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைகளுக்கு வீட்லேயே கேரமல் பாப்கார்னும் நார்மல் பாப்கார்னும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இந்த மாதிரி கடாய் இல்லை ஒரு குக்கர் இருந்தாலே போதும். நான் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு பாப்கார்ன் சோளம் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், பாப்கார்ன் சோளான்னு கேட்டு வாங்குங்க. சோளம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு பாப்கார்ன் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா வச்சுருங்க. உங்களுக்கு மிளகு உப்பு ஃப்ளேவர் பிடிக்கணும், நீங்கள் லைட்டாக அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ பாப்கார்ன் சூப்பராக பொரிஞ்சிட்ருக்கு. இந்த பாப்கார்ன் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் முடிஞ்சவரை உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. இங்கே கடையில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டிலே கேரமல் பாப்கார்ன் ரொம்ப ஈஸியாக குழந்தைகளுக்கு எப்படி பண்ணி கொடுக்கலாம்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு 1/2 கப் பாப்கார்ன் சோளம் எடுத்துருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாப்கார்ன் சோளத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1-2 பாப்கார்ன் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பாப்கார்ன் சோளம் ரொம்ப அழகாக பொரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் இந்த பாப்கார்ன் சோளம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாம். இப்போ எனக்கு எல்லா பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சிட்டு நான் இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் அன்றைக்கி 1/2 கப் பாப்கார்ன் சோளம் எடுத்திருந்தேன். ஒரு 1/4 கப் போல் சுகர் நான் எடுத்திருக்கேன். இம்மா நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளேம் இப்போ வந்து ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேரமல் சீக்கிரம் ரெடி ஆகும். நல்லா லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு சுகர் இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகிட்டு நான் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்லேயே ரெடி பண்ண பட்டர் தான். இது எப்படி பண்ணணும்னு நான் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சமாக ஆப்ப சோடா ஆட் பண்ணியிருக்கேன். சமையல் சோடா சொல்லுவோம்ல, அது ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு சோடா இப்போ ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி ப்ளஃபியாக வரும். நம்மளோட கேரமல் கொஞ்சம் 2x ஆகும். நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க பாப்கார்னை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எல்லா பாப்கார்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான கேரமல் பாப்கார்ன் கிடச்சிட்டு இது நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிரித்து எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான அந்த கேரமல் பாப்கார்னை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.